Quanto? அவரை தொடர்ந்து எங்களுடைய மண்ணின் மைந்தன் செல்லையா தேவன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய திரு பிரேமையா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய குரலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இங்கே வந்தவர்கள் நிச்சயமாக இணையதளத்தினூடாக ஒரு வானொலியினுடைய மதிப்புக்குரிய அறிவிப்பாளர் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்பதை அறிந்து கொள்கின்றேன். இப்பொழுது ஐயா ஆசிரியர்களுடனாக பிரேம் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றார். அவரை தொடர்ந்து செல்வி மாதினி திருமதி செல்வி அவர் இப்பொழுது ஆசிரியருடைய திருக்கரங்களினாலே பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றார். அவரை தொடர்ந்து தமிழ் வாழ்த்து பாடிய செல்வி எங்களுடைய டிஆர்டி தமிழ் ஒலி வானொலியிலே பிரதி புதன்கிழமை இடம்பெறும் சிறுவர் மற்ற நிகழ்ச்சியினூடாக தன்னுடைய குரல் வளத்தினால் கர்நாடக சங்கீத பாடல்களை பாடி எங்கள் நேயர்களை மகிழ்விக்கின்றவர் ஹரிஹரணி அவர்கள். அவர்கள் இப்பொழுது மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்களெல்லாம் திருமதி ஆசிரியை அவர் ஒரு யாழ் பல்கலை மன்னிக்கவும் பேராசிரியர் அதாவது பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒரு பட்டதாரி. அந்த பட்டதாரி தாய் அவனுடைய பேர் திருமதி வடிவழகாம்பாள். அவர்களுடைய திருக்கரங்களினாலே ஹரிஹரணி என்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இப்பொழுது அவர்களை தொடர்ந்து எங்களுடைய அன்புக்குரிய திரவிநாதன் அவருடைய அன்பு மனைவி இப்பொழுது ஆசிரியர் அவர்களுடைய திருக்கரங்களினால் பொன்னாடையை போர்த்தி சரி இப்பொழுது திருமதி விஸ்வலிங்கம் ஆசிரியர் அவர்களையும் திருமதி வடிவாளர்கள் அம்மாள் அவர்களையும் அருகருகே அமர்த்தி இப்பொழுது திருமதி திரவியநாதன் தம்பதிகள் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். பொன்னாடை போர்த்தி எங்கே உங்கள் கரகோஷம் என்ற கதாநாயகனுடைய சேவை என்றும் எங்கள் அனைவருக்கும் தேவை. நிச்சயமாக நாட்டுக்காக நல்லதொரு விடயத்தை செய்திருக்கின்ற ஆசிரியர் அவர் கனடாவில் இருந்தாலும் கனடா சைவ சித்தாந்த மன்றம் மற்றும் டிஆர்டி தமிழொலி வானொலி இணைந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்களையும் திருமதி திரவியநாதன் தம்பதிகள் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துள்ளார்கள். அவர்களை தொடர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் இந்த மேடைக்கு. தயவு செய்து வருமாறு வாருங்கள். வாணி தியாகராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து திருமதி ஸ்ரீ அவர்கள், அவர்களை தொடர்ந்து திருமதி கேமா அவர்கள், கேமாவை தொடர்ந்து செல்வி தேன்மொழி அவர்கள். விரைவாக வாருங்கள், நேரம் பொன்னானது. இப்பொழுது திருமதி வாணி தியாகராஜா அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் ஆசிரியர் விஸ்வலிங்கம் ஐயா அவர்கள். இப்பொழுது திருமதி ஸ்ரீ அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்
திருமதி விஸ்வலிங்கம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து திருமதி கேமா அவர்கள், டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர் திருமதி கேமா அவர்களை தொடர்ந்து செல்வி தேன்மொழி அவர்கள், டிஆர்டி தமிழொலி அறிவிப்பாளர் வாருங்கள். ஆசிரியர் திருமதி செல்வநாயகம் டீச்சர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். திருமதி செல்வநாயகி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஆசிரியர் வாருங்கள். இப்பொழுது திருமதி விஸ்வலிங்கம் அவர்கள், திருமதி செல்வநாயகி ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். விடக்கூடாது, சொல்லுங்கண்ணே, தேவை அன்பு உங்களுக்கு, பொன்னாடை போர்த்து விடுங்கப்பா. எங்கள் அன்புக்குரிய தர்சன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்கள் விருந்துண்டு செல்லலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அங்கடா இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் தர்சன் அவர்களை பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார். அன்பு உறவுகளே, நன்றியுரையை தொடர்ந்து விருந்து உபசார எங்கள் அன்புக்குரிய திரவைநாதன் தம்பதிகளை இந்த நிச்சயமாக இந்த நிகழ்வு சிறப்பாக அன்பு உறவுகளே, இந்த விழா சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று தேவ மனோகரனோடு இணைந்து ஒரு வலக்கரகமாக நின்று முன்னின்று உழைத்த எங்கள் அன்புக்குரிய மதிப்புக்குரிய திரவியநாதன் தம்பதிகளை இப்பொழுது எங்கள் ஆசிரியர் தம்பதிகளாக அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொள்கின்றார்கள். சரி, அன்புகளே, இத்துடன் இந்த நிகழ்வை நன்றி கூறி வந்த அனைத்து உறவுகளையும் திருமதி விஸ்வலிங்கம் ஆசிரியர் அவர்கள் நன்றி கூறி இந்த விழாவுக்கு வருகை தந்தவர்களை மீண்டும் மீண்டும் மனமோர்ந்து நன்றி கூறப்போகின்றார். எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட நேரத்தை அதிகம் நான் மினக்கிடத்தே இல்லை. நன்றி மறவேல் என்பது எங்களுடைய வழக்கம். எங்களுடைய தமிழ்நம் எல்லா விடயங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறுவது முக்கிய கடமையாக கொண்டிருக்கின்றோம். முதலில் முக்கியமாக நாங்கள் நன்றி கூற வேண்டியது இந்த கனடா சைவ சித்தாந்த மன்றம் நடத்துவதற்கு உறுதுணையாக நின்ற எங்கள் பராமகன் தேவ மனோகரன் தேவராஜா சசிகலா அவர்கள் இணைந்து ஒன்றாக அவர்கள் உறுதுணையாக நின்ற அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. அடுத்த டிஆர்டி இணையதளம் ரேடியோ நிலையத்துக்கும் முதற்கண் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மற்றும் இந்த மண்டபத்தை தந்துதவிய இந்த கோயில் அம்மன் கோவில் ஐயர் குருக்கள் ஐயா அவர்கள் மற்றும் அதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. அடுத்ததாக இங்கே வழிபாடு செய்வதற்கு பஞ்சபுராணம் ஓதிய செல்வினே நீமணி மதன்ராஜ் அவர்களுக்கும் நன்றி. சாரி, தீமணி நவராஜ் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் தமிழ் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கும் மாணவிக்கும் மற்றும் தேசிய கீதம் இசைத்த சிறுவர்கள் தேவ மனோகரன் மகன் மற்றவர் பவித்ரன் ஆகியோருக்கும்
மிக மிக நன்றி. சுருக்கமாக தேசிய கீதத்தை தேசிய கீதத்தை வாசித்திருக்கிறார்கள் சிறுவர்கள், மற்றும் இசை வரவேற்பு உரை நிகழ்த்திய தேவ மனோகரனுக்கும், வரவேற்பு நடனம் நிகழ்த்திய மாணவிகளுக்கும், அந்த நடனத்தை பழக்கிய ஆசிரியைக்கும் முக்கியமாக நன்றி. மற்றும் அடுத்ததாக இங்கு ஆசியுரை வழங்கிய குருக்களையா அவர்கள், ஆசியுரை வழங்கிய சுதனையா அவர்கள் குருக்களுக்கும் மிக்க மிக நன்றியை கூறுகின்றோம். மற்றும் இங்கு ஆய்வுரை நடத்தியவர்களுக்கும் மற்றும் கருத்துரை வழங்கியவர்களுக்கும் சுருக்கமாக நான் எல்லோரையும் பேசலாமல் எல்லோருக்கும் முக்கியமாக நன்றியை கூறி உங்களிடமிருந்து, மற்றும் மேலும் இங்கே சிறுவர்கள் நடனமாடினார்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அபிநய நடன இசைத்தவர்களுக்கும் மற்றும் அறிஞர்கள் அன்பர்கள் மற்றும் இங்கே வீடியோ படங்கள் எடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பாக நன்றியையும் இதுகளையும் கூற வேண்டி இருக்கின்றது. மற்றும் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்த அனைவருக்கும், மற்றும் இந்த நூலினை பெற்று இந்த நூலுக்கு ஆதரவு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. மற்றும் அறிவித்தல் செய்த டி.ஆர். ராஜா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கனடா சைவ சித்தாந்த மன்றம் அவர்களுக்கு என்றும் கடமைப்பட்டு மிக்க நன்றி உரியவர்களாக இருக்கின்றோம். இந்த நன்றி உறுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பட்டிமன்றம் சிறப்பாக நடத்தி பட்டிமன்றத்தை நடுவர் தீர்ப்பு வழங்கி அதனை சிறப்பாக நடத்தியமைக்கு அந்த பட்டிமன்றத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி தாயே. நிச்சயமாக அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பண்ணுகின்ற நிச்சயமாக அவர் நாங்கள் வந்து அந்த நிகழ்வை நாங்கள் நிச்சயமாக அவர் வந்து எது எதை என்ன செய்ய வேண்டும் என்பதனை தரமாக செய்யவில்லை. அந்த வகையில் நாங்கள் அவசரமாக இந்த வெளியேற்றை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் முக்கியமான நபரை நாங்கள் மறந்துவிட்டோம். இந்த வேளையிலே எங்களுக்கு அழைத்தவர் குரலுக்கு வருவான் என்றார். அது கண்ணன். அந்த கண்ணன் மாதிரி எங்களுக்கு திருப்பதியே இருக்கின்றார். நிச்சயமாக கேட்ட உடனே வாழ்த்துக்கள் வாழா. அவர் வந்தால் எந்த குறையும் இல்லை, துன்பமும் இல்லை, எங்களுக்கு என்றும் இன்பந்தான். இன்றைய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்த திருப்பதி வீடியோ விஷன் மகேஷன் அவர்களுக்கும், எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றார். திருப்பதி என்றும் உங்கள் புகழ் சிறந்து ஓங்க நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உங்கள் மங்களகரமான எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அழைத்து மகிழுங்கள். திருப்பதி வீடியோ விஷன் மகேஷன் அவர்களை மறந்து விடாதீர்கள். திருப்பதி வீடியோ விஷன். திருச்சிற்றம்பலம். அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் மங்களம், அத்துவிட வஸ்துவுக்கு மங்களம் மங்களம், ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம் மங்களம், உத்தம பத்தருக்கு மங்களம் மங்களம், முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மங்களம், மூவாசை வென்றவர்க்கு மங்களம் மங்களம், முப்பத்து முக்கோடி தேவருக்கு மங்களம், முனிவருக்கு மிருடிகற்கு மங்களம் மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம், ஐயமின் உண்பவர்க்கு மங்களம் மங்களம், ஐயமில்லா சாதுகற்கு மங்களம் மங்களம், ஆதியந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம், சீர்காழி தேவருக்கு மங்களம் மங்களம், திருநாவுக்கரசருக்கு மங்களம் மங்களம், சீர்பெருகு சுந்தரருக்கு மங்களம் மங்களம், திவ்யமாணிக்கருக்கு மங்களம் மங்களம், தொண்ட சீர் பரவிய சேக்கிழார்க்கு மங்களம், எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம், மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம். நன்றி. அவை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றியை தேவ மனோகரர்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழாவை
மிகவும் சிறப்பாக செய்த டிஆர்டி தமிழ் ஒளிக்கு மிகவும் நான் நன்றி கடமைப்பட்டுள்ளேன். எனது மனதார்ந்த தாழ்மான நன்றிகளும். உண்மையிலே அதை திரு தர்ஷன், திரு திரவியநாதன், திரு ராஜா மற்றும் இதில் பல பேர் இதில் கலந்து கொண்டவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நான் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் இந்த டிஆர்டி தமிழொழியில் கடமை புரியும் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள். இதை இந்த விழாவை மிகவும் சிறப்பாக செய்ததுக்கு எனது தாழ்மையான மிகவும் அன்பான நன்றிகள். நன்றி. ஓ, இது அதே நேரம் இது செல்வநாயகி டீச்சர் அவர்களுக்கும் ஒரு எனது மனப்பூர்வமாக நிறைய திரு செல்வநாயகி திருமதி செல்வநாயகி டீச்சர் அவர்கள் எனது நிழலாக நின்று இதில் பல விஷயங்களை என்னோட கூடி நின்று இந்த விழாவை பெருமிச்சதுக்கு எனது தாழ்மையான நன்றிகள் டீச்சர்.